வணக்கம், இது ஏதோ ஸ்பெஷல் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு செய்ய போகிறோன்னு பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், நம்ம பிரெட் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும், அதுவும் ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை அதுக்கு நான் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி கோதுமை பிரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மைதா பிரெட் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றனால நான் கோதுமையில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கோதுமை ப்ரெட்டும் ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக தாங்க இருக்கும், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் மைதா யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்து ஜென்டிலாக ஏன் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஒன் சைடு மட்டும் கருகிடும், அதுவும் ஒரே இடத்துல வெந்து போயிடும். அதனால் நம்ம பார்த்துட்டு அப்பப்போ ஜென்டிலாக மெதுவாக திருப்பி திருப்பி விடுங்க. இந்த ப்ரெட் வந்து அப்படியே கருகிடுச்சுன்னா கருப்பு கலராக கலரிங்கும் மாறிடும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முறுமுறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கணும். அந்த ஓரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி அதே கலருக்கும் இதுவும் சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி மட்டும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட் பட்டர் மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க நிறையா, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப வெயிட் போட்டிருக்க குழந்தைங்க இல்லை டயட்டில் இருக்கவங்கலாம் தயவுசெய்து இந்த பட்டர் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இதே மாதிரி இன்னொரு பிரெட் வந்து எடுத்து நம்ம இதே மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மேல் லேயர்னால் நமக்கு மேலே ப்ரௌனிஸாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சைடு வந்து லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். ஈவினிங் டைமில் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ்னு சொல்லியிருந்தேன், 2 நிமிஷம் தான் இருக்குது எனக்கு ரெண்டு பிரெட் செய்கிறதுக்கு, அவ்வளோதாங்க. எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.